அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியில அது பெரும்பாலான வாசகர்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, கால தாமதமான திருமணம் யாருக்கு அமையும் அப்படிங்கிறத நிறைய வாசகர்கள் கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஒரு ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி வந்து நம்ம விரைவாக திருமணம் நடைபெறுவதற்கான சின்ன ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் சொன்னோம். காலதாமதமான திருமண வாழ்க்கை யாருக்கு அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் திருமணம் அப்படிங்கிறது முன்னாடிலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, முன்னாடிலாம் வந்து எல்லாருக்கும் இளமை எல்லாருடைய வாழ்க்கையும் அகம் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தது. அதனால் திருமணம் இந்த மாதிரி விஷயம்லாம் பெரிய அளவுக்கு இல்லை. ஒரு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறதுனா, ஒரு குடும்பத்தில் 6 பேர் 7 பேர் இல்லை 10 பேரோடு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு திருமணம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்கவுங்களுக்கும் பார்த்திங்கன்னா 20 வயசு 22 வயசுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா கரெக்டாக முடிச்சுட்டே வந்துடுவாங்க. ஒரு பெரிய பேர்டனாக இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் 2 பேர் இருக்கிற குழந்தைகளுக்கு கூட திருமணத்துக்கு நிறைய மாப்பிள்ளை தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி எவ்வளோ தகவல் தொடர்பு இருந்தாலும் கூட அது சரியாக அமைய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது புறம் சார்ந்து போனதால் எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக போச்சு. அதுதான் திருமணத்தை தடையாக நிற்குது. ஓகேங்களா? இது வந்து ஜென்ரலாக எல்லோரும் நம்ம சொல்கிறது. ஜோதிட ரீதியாகவும் பார்க்கும்போது நம்ம புறம் சார்ந்த பாவங்கள் அப்படிங்கிறது 2, 4, 6, 8, 10, 12 பாவங்களை நிறைய பிளானட் தொடர்பு கொள்ளும்போது திருமண தடைகள் உண்டாகுது. குறிப்பாக 6, 8, 12 தொடர்பு கொள்ளும்போது அங்கே வந்து 7ஆம் பாவம் திருமணம், அதாவது திருமணம்ங்கிறது 1, 7, அதை தடுக்கக்கூடிய பாவம் 6, 12. 8ஆவது பாவங்கிறது பொதுவாகவே பிரச்சனை தரக்கூடிய எதிர்மறையான விளைவுகளை தரக்கூடிய பாவம் 8. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 6, 8, 12 பாவங்கள் திருமண தடைன்னு சொல்கிறோம். அதேமாதிரி 2, 4, 10 பாவங்கள் திருமணத்துக்கு அதுவும் தடையை சொல்லக்கூடிய பாவம் தான். ஏன்னா ஒருவர் மீது ஒருவருக்கு ஈர்ப்பு வருவதை தடுக்கக்கூடிய பாவம் தான் இந்த 2, 4, 6, 2, 4, 10 அப்படிங்கிற பாவங்கள். இதே 5, 7, 11 பாவங்கள் ஒருவர் மீது ஒருவருக்கு ஈர்ப்பு வரும்போது அங்கே விட்டு கொடுக்குற அமைப்புகள் சரியாக வந்துடும். உதாரணத்துக்கு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ 5, 7, 11 வரும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணு வந்து ரொம்ப படிச்சிருக்கணுன்னு வாங்க. ஆனால் பையனுக்கு 5, 7, 11 வரும்போது அவனுக்கு என்னென்னா, பொண்ணு படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, சின்ன டிகிரியாக இருந்தால் பரவாயில்ல, மாஸ்டர் டிகிரி தேவையில்லை, ரொம்ப பெரிய இது அதாவது பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் ஒருவருக்கொரு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இந்த 5, 7, 11 அப்படிங்கிறது என்னென்னா 6, 8, 12 பாவத்துக்கு 12வது பாவமாக இருக்குது தானே. அதனால் நிறைய பிளானட் ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 வீட்டை குறிப்பாக 4வது வீட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன் 4வது வீட்டை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, 4வது பாவங்கிறது ஒரு தொலைநோக்கோ பார்வையோடு பார்க்கக்கூடிய பாவம் தான் 4ஆம் பாவம். இது 5ஆம் பாவம் உடனுக்குடன் முடிவெடுக்கக்கூடிய பாவம். அதாவது 5ஆம் பாவத்தை நம்ம காதல்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு இம்ப்ரெஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது 5ஆம் பாவம். 4ஆம் பாவம் என்ன பண்ணுறதுன்னா, எல்லாத்தையும் தொலைநோக்கு பார்வையோடு, இந்த பெண்ணை திருமணம் பண்ணால் என்ன லாபம், இந்த பையனை திருமணம் பண்ணால் நமக்கு என்ன லாபம், என்ன வேலை ஜாப் எப்படி இருக்குது, எதிர்காலத்தில் எப்படி காப்பாற்றுவோம், என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, இதை விட அது பெஸ்ட்டாக, அதை விட இது பெஸ்ட்டாக, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்லாயிருக்குமே, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறது தான் 4ஆம் பாவம். அதனால் திருமண தடை அப்படிங்கிறதுல 4ஆம் பாவமும் ரொம்ப முக்கியமான பாவம் தான். பொதுவாக நம்ம பழைய முறையில் வந்து 4ஆம் பாவத்தை சுகஸ்தானம் சொல்லுவோம். இங்கே சுகஸ்தானம்ங்கிறது புற வாழ்க்கைக்கு தான் அது சாதகமாக இருக்குமே ஒழிய அக வாழ்க்கைக்கு இல்லை. சுகம்னா என்ன, வீடு வாகனங்கள் நல்ல மெட்டீரியல்ஸ்ட் இது எல்லாமே வந்து 4ஆம் பாவத்தில் இருக்குது. ஆனால் 5க்கு 12ங்கிறதால உடல் ரீதியான சுகங்களை தரக்கூடிய பாவம் இந்த 4ஆம் பாவம் இல்லை. ஓகேங்களா? அதனால் திருமண தடையில் 4ஆம் பாவமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் வந்து விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள்னு நம்ம சொல்கிறோம். விரைந்து செல்லக்கூடிய கிரகம்னா என்ன, சுக்கிரன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், இந்த 4 கிரகங்கள் வந்து 7ஆவது பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரமாக இருந்தால் அவங்களுக்கு திருமணம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 6, 8, 12 தொடர்பு கொள்ளாமல் விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள் அதாவது சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், இந்த 4 கிரகங்கள் 7ஆவது பாவத்துக்கு உபநட்சத்திரமாக இருந்து அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரங்கள் 6, 8, 12 வீட்டு தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் அவங்களுக்கு இளமையில் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பாவத்தோடைய சப்லாடு வந்து விரைந்து செல்லக்கூடிய கிரகமாக இருந்தால் அந்த பாவத்தோடய சம்பவங்கள் விரைந்து நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு பொது விதி. அதே உங்களுக்கு குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்கள் வந்து 7ஆவது பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்து அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டாலும் கூட அவர்களுக்கு திருமணம், காலதாமதமான திருமண பாவத்தை நிறைய ஆரஸ்கோப்பில் நான் பார்த்துருக்கேன்.
அது ஏழாவது பாவம் நல்லா இருக்கும், ஏழாம் பாவம் ஐந்து ஏழு பதினொன்னே தொடர்பு கொள்ளும், நடக்கிற திசையும் நல்லா இருக்கும். ஆனால் திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு கிட்டா வந்துடும். அது காரணம் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு பாவத்தோட உபநட்சத்திரம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகமாக இருந்தால் அங்கே என்ன ஆகுதுன்னா அந்த சம்பவமும் மெதுவாக நடைபெறுகிறது அப்படிங்கிற வகையில். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டுக்கு உபநட்சத்திரம் சனியாக இருக்கிற ஜாதகத்தில் அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. அதாவது இங்கே மன வாழ்க்கை மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ல மன வாழ்க்கை மகிழ்ச்சி அற்றது அப்படின்னு சொல்ல வரல, காலதாமதம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் நான் பேச வரேன். அப்போ அந்த காலதாமதம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பாவத்துடைய ஏழாவது பாவம், அதாவது எந்த பாவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றோமோ அந்த பாவத்துடைய உபநட்சத்திரம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகமாக இருந்தால் அந்த விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் நடைபெறும். இப்போ இது ஏழாவது பாவத்துக்கு மட்டும் இல்லை, ஏழாவது பாவம் மெயின் பாவம். அதுக்கப்புறம் 5-11 பாவத்தையும் நம்ம எடுத்துக்கணும். 5-11 பாவமும் உங்களுக்கு மெதுவாக செல்லக்கூடிய கிரகமாக வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் லக்ன பாவம், அதாவது அகம் சார்ந்த பாவங்கள் சொல்லக்கூடிய அனைத்து ஒற்றைப்படை பாவமே விரைந்து செல்லக்கூடிய கிரகமாக இல்லாமல் எல்லாமே மெதுவாக செல்லக்கூடிய கிரகமாக இருந்தால், ஜாதக ரீதியாக அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் நல்லா இருந்தாலும் கூட அகம் சார்ந்த விஷயமான திருமணம், மகிழ்ச்சி, தனக்குன்னு ஒரு குடும்பம், தனக்குன்னு ஒரு சுதந்திரம், இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் டிலே தான் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ஏழாம் பாவத்துடைய உபநட்சத்திரம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 5-11, அதுக்கப்புறம் 1வது வீடு, அதுக்கப்புறம் 3-9 பாவம் இப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி திருமணத்தை தடுக்கக்கூடிய பாவமான 6-8-12 அப்புறம் 4-6-8-12 பாவம், இந்த 4 பாவத்தோட உபநட்சத்திரம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகமாக இருந்தால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணுங்க, ஒற்றைப்படை பாவத்துக்கு விரைந்து செல்லக்கூடிய கிரகங்களும் இரட்டைப்படை பாவத்துக்கு மெதுவாக செல்லக்கூடிய கிரகமும் இருந்தால் என்ன வேணால் திருமண தடை அப்படிங்கிறது வராது, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் திருமண வயசுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த திருமண வயசு அப்படிங்கிற காலகட்டத்தில் 4-6-8-12 இந்த பாவத்துடைய தசைகள் வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் வந்து என்னென்னா முக்கியமாக, அதாவது 6-8-12 கூடிய உபநட்சத்திரம் யாரோ அவர் தசாநாதனாக வரக்கூடாது திருமண வயசில். ஏன் அப்படின்னா 6-6 பாவத்துடைய சப்ளாடும் 12வது சப்ளாடும் மெஜாரிட்டியாக நிறைய பிளானெட்டு ஒரே பிளானெட்டாகவே இருக்கும் நிறைய நபர்களுக்கு. அது வந்து ஜாதகத்தில் வந்து ஒரு 3-7-11 தொடர்பு கொண்டாலும் கூட சந்திரன் வந்து என்ன வர்றாருன்னா தசாநாதன் வந்து சந்திரன் வந்து தசாநாதனுடைய சாரத்தில் இருக்கத்தால் சந்திரன் ஒரு மனோகாரகனாக இருக்கத்தால் அப்போது 6-8-12 கூடிய பிளானெட் எதுவோ அதனுடைய தசை வரும்போது அதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் ஒரு மனநிலையும் உண்டாக்காது. அதனால் நம்ம என்னென்னா 6-8-12 கூடிய கிரகம் யாரோ அவருடைய தசையும் திருமண தடைகளை உண்டு பண்ணோம். அதேமாரி தசாநாதன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் 6-8-12 வீட்டை தொடர்பு கொண்டாலும் கூட அதுவும் அந்த மாதிரி ஆகும். இதுக்கு மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் 9 கிரகம் இருக்குது இல்லைங்களா, இந்த 9 கிரகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் 5-7-11 வீட்டை பெரும்பாலான கிரகங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படி தொடர்பு கொள்ளும் போது அது நல்ல அமைப்பு. குறிப்பாக 6-8-12 வீட்டை நிறைய கிரகம் தொடர்பு கொள்ளாமல், இன்னும் சொல்ல போனால் 6-8-12 உபநட்சத்திரம் யாரோ அவருடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இல்லாமல் இருந்தால் அதுவும் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். அதாவது 6-8-12 உபநட்சத்திரம் யாரோ அவருடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6-8-12 கூடிய வேலையை எடுத்து நடத்தக்கூடிய ஆற்றல் எந்த கிரகத்துக்கு இல்லாமல் போகுது. அந்த வகையில் நாம் என்ன பண்ணுறோன்னா இங்கே நிறைய பிளானட் 6-8-12 தொடர்பு கொள்ளக்கூடாது, 4-6-8-12 தொடர்பு கொள்ளக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் 7வது பாவத்துக்கோ அல்லது 5-11வது பாவத்துக்கோ உபநட்சத்திரமாக வரக்கூடாது. இந்த மெயினாக இந்த விரைந்து செல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது நிறைய ஆரோஸ்கோப்பு நான் பார்த்துருக்கேன், கரெக்டாகவே இருக்குது. அதாவது 7வது வீட்டு சப்ளாட் எனக்கு நெருங்கி நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய ஜாதகத்தில் மாணவரும் கூட, அவருக்கு இன்னும் திருமணம் ஆகலை, அவர் ஜாதகத்தை கொண்டாந்து கொடுக்குறாரு. 7வது பாவத்தோட உபநட்சத்திரம் சனி, அந்த சனி நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 5-11 தான் தொடர்பு கொள்ளுது. 7வது பாவம் நல்லா இருக்குது, திசையும் பார்த்திங்கன்னா அவருக்கு 3-11 தான் வருது, நடக்கிற புத்தியும் நல்லதாக இருக்கு, ஆனால் வயசு 20-29 வயசு ஆகுது. திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறாரு, காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நடக்கலை. ஏன்னா இந்த சனி 7வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வந்துட்டதால் அது வந்து கொஞ்சம் இயற்கையாகவே டிலே பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது குறிப்பாக சொல்கிறதுனா எந்த பாவத்துக்கு சனி உபநட்சத்திரமாக வருகிறதோ
அந்த பாவத்துடைய சம்பவங்கள் கொஞ்சம் காலதாமதமாக தான் நடைபெறும். ஆனால் திருமண லைஃப் நல்லா இருக்கும் அவங்களுக்கு, ஏன்னா ஏழாவது பாவத்துக்கு போன சித்திரமா சனி வந்து அது நல்லா இருக்கிறதால அங்கே மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் அந்த சூழல் வந்து காலதாமதம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக எழுது. அந்த வகையில் குறிப்பாக ஏழாவது பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா, இன்னும் கூட டெப்த்தாக பார்க்கணுன்னா ஏழாவது பாவ முனையை ஆளக்கூடிய மூன்று கிரகம் இருக்குது பாருங்கள். ஏழாவது பாவத்துடைய நட்சத்திரம், ஏழாவது பாவத்துடைய உபநட்சத்திரம், ஏழாவது பாவத்துடைய உப உபநட்சத்திரம். இந்த மூன்று கிரகங்களும் அந்த ஜாதகத்தில் விரைந்து செல்லக்கூடிய கிரகமாக இருந்தால் சூப்பர். ஆனால் என்ன, அது 6, 8, 12 தொடர்பு கொண்டால் திருமணம் ஆயிட்டாலும் பிரிவினை வந்துடும், அது வேறு விஷயம். இங்கே கேள்வி வந்து யாருக்கு காலதாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது திருமணம் அப்படிங்கிறது காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுப்பனையும் எடுத்துக்கணும். அது ஏழாவது பாவத்தோட உபநட்சத்திரம் எந்த பிளானட்டாகனா இருக்கலாம், அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் ஒற்றைப்படை பாவத்தை மட்டும் தொடர்பு கொண்டு, கலத்திரக்காரகன் சுக்கிரனும் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தால் அங்கே பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. ஆனால் ஏழாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் வந்து உங்களுக்கு விரைந்து செல்லக்கூடிய கிரகமாக இருந்து அது வந்து 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது என்னன்னா, திருமணம் முன்னாடி நடந்தாலும் கூட அங்கே திருமணமும் லேட்டாக தான் ஆகும், ஒருவேளை தசாபுத்திகளுடைய அனுகிரகத்தில் முன்னாடி நடந்தாலும் கூட அங்கே பிரிவினைக்கு வாய்ப்பு அதிகம். அந்த வகையில் இந்த வீடியோவுடைய மெயின் இது என்னன்னா, விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள் ஏழாவது பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்தால் சிறப்பு, மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் ஏழாவது பாவத்துக்கோ ஏழாவது பாவமுனி ஆளக்கூடிய அந்த மூன்று கிரகத்தில் மெஜாரிட்டியாக ரெண்டு கிரகத்துக்கு வரும்போது திருமணம் வந்து காலதாமதமாகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.